அஸ்லாம் விலகும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ரொம்பவும் ஹெல்த்தியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப் ரெசிபி தான் அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள இந்த சூப் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு சாஸ்பேன் இருக்கேன் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் இது சூடானதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது அப்படியே பொரியட்டும் பொரிஞ்ச உடனே இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எதுவுமே பெருசாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் நான் சொல்கிற ஆர்டர்லேயே சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வதங்கும் அடுத்தது இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வதங்க லேட்டாகும் அதனால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும் இப்போ இதுக்கு அடுத்தது கேபேஜ் கோஸ் சொல்லுவோம் இல்லையா அது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் அடுத்தது கேப்சிக்கம் இது வந்து உடனே வதங்கிடும் அதனால் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லேட்டாக சேர்த்தா போதும் ஒரு கைப்பிடி அளவு கேப்சிகம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கான் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் வதங்கினாலே போதும் ஒன்று கூட்டி வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரை இது எதுவுமே வதங்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒன்று கூட்டினா போதும் இப்போ இதில் தேவையான அளவு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் வெஜிடபிள்ஸ் எதுவும் பெருசாக கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படியே இருக்கணும் அது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சமாக ராகி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ராகி மாவு ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸோட சேர்த்துக்கலாம் இப்போ இது நம்ம இவ்வளோ நேரம் சிம்லியே தான் குக் பண்ணணும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த ராகி மாவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் மட்டும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு ஒன்று கூட்டின கன்சிஸ்டன்சி ஒன் மினிட்ல வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் சுக்கும் மிளகும் சேர்த்து அரைச்ச பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதை தவிர பெப்பர் பவுடர் தனியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன்று கூட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான சூப் ரெடி வெஜிடபிள் சூப்பு இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மாதிரி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ